வணக்கம் நண்பா, என் பேர் யாஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க டிம்சம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு மதுரையில் அமைஞ்சிருக்க கேரளா டைப் மூங்கில் வீடு தான். இந்த வீடோட ப்ரைஸ் மற்ற டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டிம்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்கள் ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூங்கில் வீடு மதுரையில் புதூர் ஏரியா பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட விலை 50 லட்சம். இந்த வீட்டோட க்ரௌண்ட் ஃப்ளோர் 700 ஸ்கொயர் ஃபீட்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர் 700 ஸ்கொயர் ஃபீட்லேயும் மூங்கில் வச்சு கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு மூங்கில் வச்சு கன்செஷன் பண்ணியிருக்கனால வீட்டுக்குள்ளே உள் பக்கம் கூலிங்காக தான் அமைஞ்சிருக்கும். இந்த வீட்டோட க்ரௌண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்ரூவலோட தான் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றிலும் நல்ல ஸ்பேஸ் விட்டு கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே அழகாக டெக்கரேஷன் பண்ணி ரோஸ் கலர் பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க. இந்த மூங்கில் வீடு சுற்றிலும் கார்டன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மூங்கில் வீடு சவுத் வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை சுற்றிலும் 2 அடி ஸ்பேஸ் விட்டு மூங்கில் வச்சு காம்பவுண்ட் வால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தனியாக சிண்டெக்ஸ் அமைச்சிருக்காங்க. ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சு ட்ரிங்கிங் வாட்டரை அந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணியிருக்க சிண்டெக்ஸை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டுக்கு போர்வெல் அமைச்சு கொடுத்து அந்த போர்வெல் தனியாக சிண்டெக்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டோட பேக் சைடு கார்டன் அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டோட பேக் சைடு இருக்கிறதுல ஓப்பன் ஷவர் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்பது இந்த வீட்டோட லிவிங் ஹால். அந்த லிவிங் ஹால் என்ன மாதிரி சைஸில் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேர்காஸ் கீழே காமன் ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம்க்கு வெஸ்டர்ன் டைலே ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு டபுள் சைடு டோர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலில் ஏர் அண்ட் டுவெல்ஸ்க்கு ஒரு வீடு அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலுக்கு ரைட்டில் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் 16x8 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் கேர் விண்டோஸ்க்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம்க்கு லெஃப்டில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த அட்டாச் ரெஸ்ட் ரூம் நல்லா ஸ்பேசியஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் இந்த வீட்டில் உள்ள கிச்சன். அந்த கிச்சன் என்னமாதிரி சைஸில் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுக்கு ஏர் விண்டோஸ்க்கு நிறைய விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லேருந்து ஸ்டேட் அப்னா கிச்சன் வித் டைனிங் ஹாலோட அமைஞ்சிருக்கு. ஈஸ்டி ஃபேசிங்கில் பூஜாரம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கிச்சனுக்கு 2 லட்சத்துக்கு 3 விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கிச்சன் 8x13 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு கபடோர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஓவராக் கேபினெட் போக வால் கேபினெட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க.
கிச்சன்லேருந்து வெளியே போகிறோமே ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மாடுத்து பார்ப்பறது இந்த வீட்டில் உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கன்ஜெஷன் டீட்டெயில், அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னமா சைஸில் கன்ஜெஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைட் ஸ்டேர்காஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனால் நல்லா அட்ராக்டாக சிட்டிங் ஸ்பேஸ் மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக உட்டை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேக்கர்ஸ் வழியாக மேலே ஏறி வந்தேன்னு ரைட் ஹேண்ட் சைட் செராமிக் சிங்க் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலில் ஏர் அண்ட்ரல்ஸுங்க ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் 8x33 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ரைட்டில் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் 8x11 சைஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமில் இருக்க வாலுக்கு நல்லா அட்ராக்டாக கலர் பண்ணியிருக்காங்க.